வேரியேஷன்ஸ் இந்த டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஓகே ஸோ இதில் மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்தோன்னா இந்த நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா எம்என்ஓஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க என்ன பண்ணணும் அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப லாபம் வச்சு அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஃபேர் ப்ரைஸ் ஓகே ஸோ ரீசனபிள் அமௌண்ட்டாக இருக்கணும் தென் எம்என்ஓஸ்மே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குமே நிறைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் இருக்கும் ஸோ அதையுமே அவங்க என்ன பண்ணலாம் ஓரளவு ரீசனபிளாக ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஓரளவு ரீசனபிளாக ஃபிக்ஸ் பண்ணலாம் தென் சிக்னிஃபிகெண்ட் மார்க்கெட் பவர் எஸ்எம்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இப்போது ஒரு எம்என்ஓ இருக்காங்கன்னா பர்டிகுலராக ஏதாவது ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ்க்கு அவங்களுக்கு நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்கா ஓகே ஸோ இதுதான் என்ன சிக்னிஃபிகண்ட் மார்க்கெட் பவர் அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சர்வீஸ்க்கு அவங்களுக்கு நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்குது அப்படின்னா அவங்க மற்ற நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ்க்கு அவங்களோட சர்வீசஸை ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும் அலோவ் பண்ணணும் ஓகே ஏன்னா அவங்க நிறையா ஷேர் வச்சுருக்காங்க இல்லையா அதனால ஓகே ஸோ இதுதான் என்ன சொல்லுது அந்த கம்யூனிகேஷன் டிரெக்டிவ்ஸ் சஜஸ் பண்ணுது தென் பர்பஸ் ஆஃப் ரெகுலேட்டரி ஆக்ஷன் எந்த பர்பஸ்க்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சி

மக்களுக்கு மொபைல் கம்யூனிகேஷன்னா ஒரு ஈஸி டு ஆக்சஸாக இருக்கணும் ஓகே அந்த ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்காக தென் வந்து இப்போ நியூ ஆப்ரேட்டர்ஸ் நியூ எம்விஎன்ஓஸ் இப்போ யாராவது மார்க்கெட் என்ட்ரி ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்க தடைகளையும் என்ன பண்ணணும் குறைக்கணும் ஓகே அந்த மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்என்பி சொல்கிறாங்க மொபைல் நெட்ஒர்க் போர்ட்டபிலிட்டி இது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு நெட்ஒர்க்கில் இருக்கோன்னா நம்ம மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணாமலேயே நமக்கு தேவையான இன்னொரு நெட்வொர்க்குக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எம்இஎன் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கைட்லைன்ஸ் ஓகே ஸோ இந்த எம்இஎன் மெயின் டார்கெட் என்ன ப்ரொவைடிங் சர்வீசஸ் டு த கஸ்டமர்ஸ் இதுதான் பட் மெயின் அப்செக்டிவ் என்னன்னா டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் ஆஃப் த டோட்டல் பிஸ்னஸ் தட் இஸ் ப்ராஃபிட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏஆர்பியு மல்டிப்ளைட் பை கஸ்டமர்ஸ் மைனஸ் காஸ்ட் ஓகே ஸோ இதில் ஏஆர்பியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் ஓகே ஸோ இந்த எம்இஎன்ஓஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இந்த ஏஆர்பியூ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் பார்த்தோன்னா எம்விஎன்ஓஸ்க்கு கிடையாது எ அதாவது எம்என் ஓஸ்க்கு சாரி எம்என்ஓஸ்க்கு கிடையாது எம்விஎன் ஓஸ்க்கு தான் இருக்குது ஏன்னா இப்போ எம்விஎன் ஓஸ்க்கு கீழே தானே சப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வர்றாங்க ஓகே ஸோ இந்த ஏஆர்பியூ அப்படின்ற கான்செப்ட் வந்து இப்போ எம்இஎன்ஓஸ்க்கு வந்துருச்சு ஓகே இப்போ இந்த எம்இஎன் என்ன பண்ணுறாங்க இவங்க பர்டிகுலர் சர்வீசஸ் கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணுறதுக்காக அந்த நெட்ஒர்க் கெப்பாசிட்டியை எம்என்ஓஸ்கிட்டேருந்து வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்க கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க ஓகே ஸோ இப்போது இந்த எம்என்ஓஸ்க்கும் எம்விஎன்ஓஸ்க்கும் இருக்க இந்த கான்ட்ராக்ட் இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா இட்ஸ் பைலேட்ரல் அண்ட் யூஸ்வலி பேஸ்ட் ஆன் த டோட்டல் ட்ராஃபிக் ஓகே அதாவது அது என்ன எப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் யூசர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே ஒரு ஃபிக்ஸ்டு ஃபீ வந்து அவங்க செட் பண்ணிடுவாங்களாம் ஓகே அது போக ஓகே டூ மெயின் சோர்ஸஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்குது ஓகே அது என்னென்ன சர்வீசஸ் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் டேட்டா கம்யூனிகேஷன் வாய்ஸ் கம்யூனிகேஷன் ஓகே ரெண்டுமே தென் வேல்யூ அடட் சர்வீசஸ் நம்ம வந்து இப்போ இந்த காலர் டோன் செட் பண்ணுறோம் தென் இப்போ ஏதாவது நியூஸ் ஓகே கிரிக்கெட் நியூஸ் வந்து ஃபோனுக்கு வர்றது தென் வேறு நியூஸ் ஜென்ரல் இன்ஃபோ ஸோ இந்த மாதிரி சில நியூஸ்லாம் நமக்கு வரும் தெரியுமா அப்பப்போ ஃபோனுக்கு வரும் இது வந்து ஓகே பண்ணுறீங்களா ஆட் பண்ணிக்கிறீங்களா அந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க வேல்யூ அடட் சர்வீசஸ் ஓகே ஸோ இந்த மாதிரியான இது ரெண்டும் தான் என்ன சொல்கிறாங்க மெயின் ரெவென்யூ சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போது எம்பிஎன்ஓஸ் அவங்க வந்து இந்த ஒரு செட் ஆஃப் அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ செட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸை எப்படி வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணலாம் ஓகே எந்தெந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா ஆவரேஜ் ரெவென்யூ பெர் பெரியூசர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே தென் காஸ்ட்டுமே வந்து பார்த்தோன்னா நம்ம ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது ஸோ எப்படி நம்ம ரீசனபிளாக நம்ம கொடுக்க முடியும் ஓகே ஸோ இந்த மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிஸ் எம்இஎனூஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன் என்னென்ன சாய்ஸஸ்லாம் அவங்க எடுக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ டெக்னாலஜி சாய்ஸ் பார்ட்னர் சாய்ஸ் சாய்ஸ் ஆஃப் த கஸ்டமர் செக்மெண்ட் ஸோ இதெல்லாமே என்ன பண்ணலாம் அவங்க செட் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எம்இஎன்ஓஸோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு சில இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கும் என்ன இருக்குது இம்பேக்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்னல் ரிசோர்ஸஸ் எக்ஸ்டர்னல் என்வெர்மெண்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஓகே ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள் இந்த எம்இஎன்ஓ மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்குரிய பேரியர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது திஸ் இஸ் அக்கார்டிங் டு த ரெகுலேஷன்ஸ் கம்யூனிகேஷன் டிரெக்டிவ்ஸ் ப்ரொட ப்ரொடியூஸ்ட் பை EU, European Union, okay so the biggest entry barrier பேரியர் அப்படின்னு நம்ம என்னன்னு சொல்லலான்னா ஸ்விட்சிங் காஸ்ட் ஆஃப் மொபைல் இப்போ ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு network வந்து ஸ்விட்ச் ஆகுறாங்க இல்லையா மொபைல் so போர்ட்டபிலிட்டி ஸோ அதனுடைய காஸ்ட் தான் நிறையா இருக்குது வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது okay so லோ பேரியர்ஸ் டு என்ட்ரி இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் கம்பெட்டர்ஸ் இந்த ஃபீல்டு ஓகே ஸோ இதனால நிறைய கம்பேட்டிட்டர்ஸ் ஃபீல்டில் அதிகமாகிகிட்டே வராங்க ஸோ த மெயின் கோல் ஃபார் அ நெம் என்ஓ இஸ் டு மேக் ப்ராஃபிட் த்ரூ ஃபுல்ஃபில்லிங் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த சோசன் கஸ்டமர் செக்மெண்ட் ஓகே அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணுறதன் மூலமாக தான் இவங்க என்ன பண்ண முடியும் நிறையா ப்ராஃபிட்டாக இவங்க அச்சீவ் பண்ண முடியும் ஓகே ஸோ பர்ட்டிகுலர் கஸ்டமர் செக்மெண்ட்டில் இவங்க என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் நேரியோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபைவ் மெயின் குரூப்ஸாக நம்ம பிரிக்கலாம் லோ ப்ரைஸ் நேரோ ஃபோக்கஸ் டிஃப் சர்வீஸ் டிஃப்ரென்சியேஷன் சர்வீஸ் ரீசெல்லிங் இன்டர்நேஷ்னல் கிளஸ்டரிங் ஓகே ஸோ இவங்க வந்து எப்படின்னா ஒரு இப்போ நிறையா ஒரு ஒரு ச பர்டிகுலர் டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து கஸ்டமர் அதிகமாக விரும்புகிறாங்க லைக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அவ அவங்க சைடு என்ன பண்ணணும் இவங்க நேரோவாக ஃபோக்கஸ் பண்ணணும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்களுக்கு நிறையா லோ ப்ரைஸில் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஸோ அதன் மூலமாக என்ன பண்ண முடியும் அவங்க கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் பேஸை இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியும் தெர் ஆர் சம் கேஸ் ஸ்டடீஸ் ஆர் ஆல்சோ கிவன் இஎஸ்பிஎன் மொபைல் வேர்ஜின் மொபைல் இவங்க யாருன்னு பார்த்தோன்னா எம்விஎன்ஓஸ் ஓகே ஸோ இவங்களோட எம்என்ஓஸ் யார் இவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க எதனால் இவங்க சக்ஸஸ் ஆக முடியல என்ன எதனால ஃபெயிலியர் ஆனாங்க ஸோ இந்த மாதிரியான சில வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள்